வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான். நான் அதுக்கு ஒரு பாக்கெட் பிரெட்டை எடுத்துருக்கிறேன். இதில் நான் ஒரு 4 பீஸ் தான் எடுத்து செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் 4 இது மட்டும் எடுத்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனோடனே அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸை உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்படி அரைச்சி வச்சு அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். அது வந்து அந்த ஒரு நாளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக உள்ள பிரெட்டில் தான் பிரெட் க்ரம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஆல்ரெடி காஞ்சி போயிருந்தாலும் அதில் பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. பிரெட்டு பார்த்திங்கன்னா வாங்கி சில நாள் 2 நாள்லேயே கெட்டு போகிற மாதிரி ஒரு சைடில் பூஞ்ச மாதிரி வந்துடும். அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி போட்டு மீதி உள்ளதை நம்ம வந்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணலாம். அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Come on, Panga. Thank you.